அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பெருமாளுக்கு உகந்த விரதம் அப்படின்னா ஏகாதசி விரதத்தை சொல்லலாம். இந்த ஏகாதசி விரதத்துடைய மகத்துவம் என்ன, மகிமைகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி தினத்தில் நம்ம எப்படி விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்றத பற்றியும். பொதுவாக ஏகாதசி விரதம் பாரத போருக்கு முன்பு பாண்டவ தூதுவராக அஸ்தினாபுரம் சென்றிருக்காரு பகவான் கிருஷ்ணர். அரண்மனையில் தங்காம விதுரனை வீட்டுக்கு சென்று உணவு அறிந்து இழப்பாருனாரு. அவருக்காக காத்திருந்த துரியோதனன் முதலானவங்க, உனக்காக நாங்கள் காத்திருக்க நீயோ தகுதி இல்லாத இடத்துல தங்கி உணவு உண்டிருக்கிறாயே அப்படின்னு ஏளனம் செய்திருக்காங்க. இறைநாமத்தை அனுதினமும் உச்சரிக்கக்கூடிய இறைவனுடைய அற்புதங்களையும் லீலைகளையும் உபயாசம் பண்ணுகிற பாகவதர்கள் சாப்பிட்டு விட்டு மீதம் வைக்கக்கூடிய உணவு தூய்மையானது அப்படின்னும், அது சகல பாவங்களையும் போக்கக்கூடிய சக்தி அந்த உணவுக்கு இருக்குது அப்படின்னும் பதில் தந்திருக்காரு கிருஷ்ணர். ஏகாதசி விரதத்தோட மகத்துவம் பற்றி பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகவானினுடைய திருவடியில் பட்ட ஒரு துளி தீர்த்தம் கூட கங்கைக்கு சமமான புனிதம் வாய்ந்ததாகவும், பெருமாளுடைய திருவடியை தரிசிப்பது வைகுண்ட தரிசனத்தை விட பவித்திரமானதாகவும் சொல்லப்படுது. இத்தனை நல்ல செயல்களுக்கும் ஈடானது தான் ஏகாதசி விரதம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை. பழமொழியின் மூலமாக இந்த விரதத்தோட சிறப்புன்னு நம்மளால் அறிய முடியும். அம்பரிஷன் இந்த மன்னர்கள் இந்த விரத முறையினை கடைபிடித்து நிறைய பாக்கியங்கள் பெற்றவர்களாகவுமே இருக்காங்க. அமாவாசை அடுத்து வரக்கூடிய ஏகாதசியை சுக்லபட்ச ஏகாதசி இல்லைன்னா வளப்பிற ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி, தேய்பிற ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுவாங்க. ஏகாதசி அப்போ விரத முறையை பின்பற்றி வழிபாடு செய்யப்படுவதால் நம்மளுடைய உடல் உள்ளம் தூய்மையடையும் அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த விரத முறையை ஆண் பெண் ஏழை பணக்கார இப்படி எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி எல்லோருமே விரதத்தை கடைபிடிக்கலாம். ஏகாதசி விரதம் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவ நிவர்த்தி கொடுக்கக்கூடியதாகவும், அன்றைய தினத்தில் பழங்கள் தானம் செய்வதால் ஒளிமயமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். இல்லறம் இனிக்கும். தை மாத ஏகாதசியில் பெருமாளை விரதம் இருந்து வணங்குவதால் சகல சம்பத்களும் நோயின்றி ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. மனிதர்களாக பிறந்த நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா முக்தி கிடைக்கணும். முக்தி நிலை அடைவது அப்படின்றது அவ்வளவு ஈஸியாக விஷயமே கிடையாது. கங்கையில் குளித்தல், பகவத்கீதையை படித்தல், காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல், துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்வது, சால கிராம பூஜை செய்வது, ஏகாதசி விரதம் இருப்பது, பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, இவற்றை கடைபிடித்தால் நிச்சயம் முக்தி அப்படின்னு நாராயணியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு பகவான் மனிதர்கள் வாழக்கூடிய காலத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களும் தண்டனைகளை ஏற்படுத்தி அதற்கு யமலோகத்தை சிருஷ்டித்து யமராஜாவையுமே லோகத்திற்கு நிரூபித்திருக்காரு. யமலோகத்திற்கு ஒரு நாள் விஷ்ணு விஜயம் செய்தப்போ அங்கு மனிதர்கள் படக்கூடிய அவஸ்தையை கண்டு மனம் இறங்கி ஏகாதசி விரதத்தை அவங்களுக்கு கருணையுடன் எடுத்துரைத்திருக்காரு. யார் இந்த விரதத்தை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறவி பயன் நீங்கி வைகுண்டம் சேர்வாங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் உறுதியளித்திருக்காரு. ஏகாதசி விரதத்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி என்று பகலில் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கணும். ஏகாதசி என்று அதிகாலையிலேயே குளித்து முடித்துட்டு விரதத்தையுமே தொடங்கி கொள்ளணும். ஏகாதசி விரதத்தை 3 நாட்கள் அப்படின்ற முறையில் அனுசரித்தன்னா பலன் நிச்சயம் கிடைக்கும். தசமி என்று ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு மறுநாள் ஏகாதசி என்று முழு பட்டினி இருந்து அதற்கு மறுநாள் துவாதசி அப்போ காலையிலேயே உணவு உண்டு நம்மளுடைய விரதத்தையுமே முடித்து கொள்ளலாம். ஏகாதசி திதி முழுவதுமே முடிந்தவங்க பூரண உபவாசம் இருத்தல் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சர்வ ஏகாதசியான அந்த நாளில் பெருமாளை ஆராதனை செய்யலாம். விஷ்ணுவுடைய சகஸ்கர நாமம் சொல்லலாம். முடிந்தவங்க விரதம் இருந்து நாராயண நாமத்தை சொல்லி துளசி தீர்த்தத்தையுமே பருகலாம். அருகில் எடுக்கக்கூடிய
கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடலாம். துளசி மாலை சாத்திரி பிரார்த்தனை செய்து கொள்ளணும். சிவபெருமான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரதம் மகிமை எடுத்து சொல்லியிருக்காரு. ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கக்கூடிய சக்தி இருப்பதாகவும் அஸ்வமேதா யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏகாதசி விரதம் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் 33 கோடி தேவர்களும் அனுசரிக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்மளுடைய உள்ளத்தோட பக்தி உணர்வுகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் இணைப்பது இந்த விரதம் தான். இதனால் நம்மளுடைய உள்ள தூய்மை, உடல் தூய்மை முதலான பலன்களுமே கிடைக்கிறது. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க சகல விதமான சௌபாக்கியங்களையுமே பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நம்ம நிறைய விரத முறைகளை கடைபிடித்துட்டு வரோம். குறிப்பாக அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், சஷ்டி விரதம், சனிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், இப்படி நிறைய விரதங்கள் இருந்தாலுமே ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்றம் தரக்கூடிய ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், அதன் பலன் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை விரதங்கள் இருந்தாலுமே அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை நிறைய பேர் மேற்கொள்வதே கிடையாது. ஏகாதசி விரதத்தோட மகிமை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். திருப்பார்கடலை கடந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டிருக்காங்க. அப்போதான் ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டதாகவும் அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அப்போ தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்காங்க. இதனால ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பது ரொம்பவே சிறப்பானது. அன்னைக்கு முழுவதுமே உண்ணாம இருக்கணும். இரவில் உறங்காமல் விழித்திருந்து பகவான் மகாவிஷ்ணுவுடைய திருநாமங்களை சொல்லி பகவானை வழிபடணும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் இந்த பிறவியில் நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், அன்பான பிள்ளைகள், நீடித்த புகழ் எல்லாமே இறைவன் நமக்கு அருள் புரிவார். ஏகாதசி விரதம் இருப்பதால் மனித மனத்தோட மும்மலங்களான கோபம், குரோதம், மாச்சாரியங்கள் விலகி நம்மளுடைய எண்ணங்கள் முழுவதுமே தூய்மையடையும். இந்த பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் முழுவதும் விலகி ஈச்சம் தரக்கூடிய வகையிலான இனிய வாழ்க்கை அமையும். நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளுமே உண்ணாவிரதம் இருப்பது ரொம்பவே விசேஷமானது. ஏகாந்தத்தில் பேச்சின்றி ஏகாதசியில் வசி ஏகாம்பர அருளமுதும் புசி அப்படின்றது முன்னோர்களுடைய அருள்வாக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி உபவாசம் இருப்பது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி காணிக்கை அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இந்த நாளில் விருந்து, கேளிக்கை இவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. ஒவ்வொரு மாதமே 2 ஏகாதசிகள் வரும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் மொத்தம் 25 ஏகாதசிகள் வரும். ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் செய்யக்கூடிய பூஜைகள் அனுஷ்டானங்களை நிறைவேற்றிய பிறகு மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து வழிபடணும். அன்று முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது ரொம்பவே நல்லது. உடல்நலக்குறைவாக இருக்கிறவங்க சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பழங்களை எடுத்துக்கலாம். விரதத்தை அனுஷ்டிக்கிறப்போ குளிர்ந்த நீர் குடிக்க தடை கிடையாது. மழை மாதங்கள், குளிர்மிக்க மாதங்களில் 7 முறை துளசி இலை சாப்பிடலாம். பகல்லையும் இரவிலும் தூங்காமல் கண்விழித்து இறை சிந்தனையுடன் இருக்கணும். அப்போதுதான் எம்பெருமானை குறித்த கதை, பாடல் இவற்றை படித்து நம்ம முழுமையாக பலன்களை பெற முடியும். மறுநாள் துவாதசி அப்போ காலையில் பூஜைகளை முடித்துவிட்டு விருந்தினருக்கு அன்னம், ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து அகத்திக்கீரை, நெல்லிக்கனி, சுண்டைக்காய் இவற்றுடன் உணவு அருந்தணும். அன்று ஒரு வேளை மட்டுமே உணவு அருந்தணும். இரவு பழங்களோ டிஃபன் சாப்பிட்டு நம்மளுடைய விரதங்களையுமே முடித்து கொள்ளலாம். அணு முதல் அண்டம் வரையிலும் எந்த பொருளை பற்றி யாருமே எந்த காலத்திலையும் எந்த நூல்லையுமே முழுமையாக விவரிப்பு முடிவதில்லை அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் தோற்றம் அறியப்படாத ஆதி முதல் இன்று வரைக்கும் பன்னாட்டவரும் அனைத்தையும் பற்றி தொடர்ந்து அறிந்து வரக்கூடிய செய்திகளை பல்லாயிரக்கணக்கான நூல்களில் தெரிவித்து வந்திருக்காங்க. இப்படி மென்மேலும் அறிப்பட வேண்டியதாக கருதப்பட்டு ஆய்வுக்கு உட்பட்டதால தான் ஏகாதசி, பிரதோஷம் போன்ற விரதங்களை பற்றி பெருமை பகராத சமய நூல்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லை அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிப்பதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த ஏகாதசி விரதத்தோட மகிமை சொன்ன அற்புதமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் விலகணும் அப்படின்னா ஏகாதசி தினத்தில் எப்படி பகவான் கிருஷ்ணரை நினைத்து
நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நம்மளுடைய உடலும் உள்ளமும் தூய்மையடையும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே. Thank you.